டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர் தான் இந்த வீடியோவில், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். அதனால வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் உள்ளதை நீங்கள் படிச்சனாக்கோ வீடியோ ஒரு 50 மார்க்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்ல போகிறேன். இந்த கொஸ்டின் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொன்னதை பார்த்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரோ நீங்கள் சொன்னது கண்டிப்பாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் படிச்சுனாக்கா உங்களுக்கும் மார்க்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னாக்கா கீழே கமெண்டில் வந்து டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கும், அதில் போய் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க வேணும்னா. இப்போ இந்த 1 மார்க்ஸ் இருக்குது, 1 மார்க்ஸ் வந்து மொத்தம் 20 இருக்குது. அந்த 20லேருந்து உங்களுக்கு எப்படியும் ஒரு 2 வந்து புக்குக்குள்ளேருந்து கேட்பாங்க. அப்புறம் நீங்கள் வந்து எப்படியும் ஒரு 18 மார்க்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, 18 இல்லாட்டி 16 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக நீங்கள் வந்து 1 மார்க் நீங்கள் ஃபுல்லாக நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்து 2 மார்க்ஸில் வந்து மொத்தம் 10 2 மார்க்ஸ் இருக்குது. 10லேருந்து எப்படியும் உங்களுக்கு ஒரு 2 இல்லாட்டி 3 இல்லாட்டி 4 2 மார்க்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 3 மார்க்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 3 இல்லாட்டி 4 3 மார்க்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னாக்க கடைசி ஒரு 45 46 47 இதில் இருக்க ரெண்டுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. மொத்தம் 3 5 மார்க்ஸ் இருக்குது. மூணுமே கீழே வந்து ஏவும் கொடுத்துருக்காங்க, பியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெண்டுமே படிச்சினாக்கா மொத்தம் 6 5 மார்க்ஸ். இந்த 6லேருந்து உங்களுக்கு எப்படியும் 2 இல்லாட்டி 3 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வருமானு தெரில, ஆனால் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா தரவாக படிச்சுக்கோங்க அந்த கடைசி இருக்கிற அந்த 45 46 47. இப்போ அடுத்தது 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து 31 படிச்சுக்கோங்க. அடுத்தது 38 37 34 படிச்சுக்கோங்க. இதுலேருந்து வரதுக்கு 2 இல்லாட்டி 3 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வருமானு தெரில, ஆனால் கண்டிப்பாக வந்தால் வந்துடும். அதே மாதிரி 2 மார்க்ஸில் வந்து 26 28 29 30 இந்த 4மே படிச்சுக்கோங்க. 4லேருந்து ஏதாச்சும் 1 இல்லாட்டி 4மே வரதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லாட்டி வராமே போகிறதுக்கு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஒன்றாச்சும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இதில் உள்ளது நீங்கள் எல்லாமே படிச்சுனாக்க எப்படி ஒரு 50 மார்க் எடுக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. 1 மார்க்கு ஆனால் நீங்கள் கரெக்டாக நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. 1 மார்க்கில் தான் மார்க்ஸ் இருக்குது. ஓகே, இதே மாதிரி நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் எல்லா மார்க் எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஒரு 50 மார்க்ஸ் மேலே எடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கனாக்கா மறக்காமல் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.